ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு சாஃபி சமையல். இந்த வீடியோவில் மாப்பிள்ளை மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா இது மாப்பிள்ளை மட்டன் குழம்பா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. முஸ்லீம் வீடுகளில் வழிவா விருந்து முடிச்சுட்டு பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது செய்கிற குழம்பு தான் இது. அதனால தான் இதுக்கு பேர் மாப்பிள்ளை மட்டன் குழம்பு. கண்டிப்பாக அந்த குழம்பை வந்து மாப்பிள்ளைக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது செய்கிற மெத்தட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பீனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவு ஆட் பண்ணுறேன். நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க 500 கிராம் மட்டன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 3 ஆட் பண்ணுறேன். மட்டன்லாம் நல்லா மட்டன் தக்காளி பழம் எல்லாம் மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தழை ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் இதில் மேஜர் இன்க்ரீடியன்ஸ் இது தான் தேங்காய். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஆஃப் மூடி தேங்காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆஃப் மூடி தேங்காயை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியன்ஸே இது தான். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஃபுல்லாக ராஸ்மல் போகிற அளவு குக் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டவ்வில் அகெயின் பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நம்ம இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு சில இன்க்ரீடியன்ஸை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் கம்மியாகவும் மிளகு எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணணும். அதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பட்டையை சிறு சிறுசாக துண்டு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 5 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கசாசா ஆட் பண்ணுறேன். 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். கசாசா உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். கேர்ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். தீந்துருச்சுன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும் குழம்பு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம கசகசாலாம் நல்லா வெடித்து வரும். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு கசகசாலாமே நல்லா வெடித்து வந்திருக்கு. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோல்டவுன் பண்ணிக்கலாம். இன்சைட் கோல்டவுன் ஆகிட்டுருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மட்டன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நல்லா ராஸ்மெல்லாம் போய் பிளெண்டாகி வந்து கிடச்சிருக்கு. ஒரு கப் பெரட்டி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டத்தை எல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இதை நான் குக் ஆகிட்டுருக்க மட்டனோடு ஆட் பண்ணுறேன். நான் ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேணாம். இது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி தான் இருக்கும், இதோட ஒரிஜினல் கலர் மாப்பிள்ளை மட்டன் குழம்போட கலரு. ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டனால ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதுமானது. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம்.
half moodi coconut paste na indha stage la add pandren. Next adhiley na thanni uthi mix panni vittarren. நீங்க உருளைக்கிழங்கு வேணும்னால இந்த குழம்புல போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போடல, நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாவும் இருக்காது, மீடியம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். நான் இன்னும் எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக 100 ml மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்டுறேன். 5 விசில் விட்டேன். மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் போட்டு விட்டுக்கோங்க. விசிலாக அடங்கிருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கமகமன் வாசத்தோட மாப்பிள்ளை மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். மாப்பிள்ளை மட்டன் குழம்புல இறக்க போகையில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டுங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் வேறு பாத்திரத்தை காமிக்கிறேன் பாருங்கள். சுவையான மாப்பிள்ளை மட்டன் குழம்பு இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூட சூட சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம மாப்பிள்ளை மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செய்கிற மெத்தடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாக இருந்துச்சு. நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டம்லாம் 1/2 kg மட்டனுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.